I'm Sambathan. Shivagannan. ரொம்பவே டிஃப்ரெண்டா புதுசா பண்ண போறோம். நிறைய பேர் பாத்திருப்பீங்க, டிராகன் சிக்கன் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு திருக்க மீனை வச்சு டிராகன் திருக்க பண்ண போறோங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா சூப்பரா பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ போறோங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருக்க மீனை கட் பண்ணிக்கலாம். திருக்க மீனை சின்ன சின்னதா நீள் நீளமா கட் பண்ணணும். முதல்ல திருக்க மீனை கட் பண்ணிப்போம். திருக்க மீன் சென்டர் பகுதி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது மேலே உள்ள தோலை அழகாக நம்ம உரிச்சு எடுக்கணும். திருக்கமீன் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு, அப்படியே பல 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 பலன் இருக்கு. திருக்கமீனை கட் பண்ணி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பாத்திரலாம். முதல்ல ஒரு மசாலா போட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கு உண்டான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். மைதா போட்டுக்கலாம், கார்ன்ஃபிளவர், சால்ட்டு போட்டுக்கலாம், ஒயிட் பேப்பர் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம், முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் மசாலா உள்ள நல்லா இறங்கி வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஆயில் திருக்க மீனை நல்லா ஊற வச்சுட்டோம். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து திருக்கை ஆயில பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்து மசாலா ப்ரிப்பரேஷன் போயிடலாம். வாங்க, தேவையான சாஸ் என்னன்னு பார்த்தலாம். ஸோ டிராகன் எப்பவுமே பண்ணும்போது அதுக்கு மெயினாக சாஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. 8 to 8 to 8 to 9, அதாவது சாஸோட நேம் அது பாருங்க. இது 8 to 8, அதுக்கப்புறம் 8 to 9, அதுக்கப்புறம் நம்மளுக்கு டொமேட்டோ சாஸ் தேவைப்படுது. பட்டர் போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம், டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் குடமிளகாவும் போட்டுடலாம். அரைச்ச இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். அடுத்ததா 828 829 சாஸ் ஊத்திக்கலாம். கறி மசாலா காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல ரெட்டிஷ் கலரில் கிடைக்கும், அதனால தான். அடுத்ததாக சால்ட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம பொறிச்சு வச்ச திருக்கை இதில் கலந்துடலாம். போடுங்க சமோசாங்க. ஓ திருக்கை ஃபைனலாக மேலே கார்னிஷ்க்காக வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ டிராகன் திருக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். சமத்கான் இறக்கிடுங்க. டிராகன் ஸ்டைலில் திருக்க மீன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மாதிரியே சாஃப்டாக இருக்கு பாருங்க. சிக்கன் மாதிரியே சாஃப்டாக இருக்குது. இந்த உள்ள எலும்பு முதக்கொண்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது கரைச்சி கரைச்சின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஸ் தாங்க மீன். பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மொறு மொறுன்னு வெந்து அதை ரெண்டாவது மசாலாவில் ஃப்ரை ஆகி வேறு லெவலில் நிற்கிது. அடடா, திருக்க நார்மல் மீன் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் தான். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த மசாலா ப்ரிப்பரேஷன், இந்த திருக்கையோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அப்படியே கொள்ளுதுங்க டேஸ்ட்டில். ஆ, திருக்கையாக செய்யும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஃபிஷ்ஷை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிராகன் திருக்கை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணா எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்குது. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த திருக்கு மீன் நாங்கள் எங்கே வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் உங்கள் மீனவன் கடை திறந்துருக்காருங்க. அவரோட கடையில் தான் திருக்கு மீன் வாங்கினோம். ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மீனை எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கீழே வேல் ஃபுட்டு பிளாகில் இருக்கும், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பை.